நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கோ அது மாதிரி தான் நானும் சந்தோஷமாக இருக்கேன். கெஞ்சா கருப்பண்ணை வந்து புடிசாராக ஆகிறாருன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கதை வந்து செலக்ட் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக நான் ஆர்ஆர் போயின்னு இருக்கு. உண்மையாக படம் சூப்பராக இருக்குது. இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. இப்போ ட்ரெண்ட் வந்து ஒரு காமெடியாக, ஒரு லவ் பலா, ஒரு ஆக்ஷனாக எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் எப்படி போகிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக வந்து இந்த படத்தோட டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். கோபி சார் வாங்க. இவர் தான் நல்லா கரகாசம் கொடுங்க இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட மேனேஜரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். வேறு யாரும் இல்லை, டைரக்டரே தான். சார் வாங்க சார். ஸ்னேகன் சொன்ன மாதிரி வந்து உண்மையாக வந்து எல்லாரும் என்னப்பா சொல்லுவாங்க, எனர்ஜியாக இருக்கீங்க, எனர்ஜியாக இருக்கீங்க. நான்லாம் ஒன்றுமே இல்லைங்க சார். முன்னாடி எப்போதுமே வந்து செல்லம் எப்படி இருக்கீங்கன்னா கிள்ளி கிள்ளியே கண்ணு இன்னும் பெருசாகிடுச்சு எனக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம ஹீரோ மகேஷ் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் எப்படி வந்து அந்த போர்வெல் போடுவாங்களோ அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கண்ணுமா உண்மையாகவே கண்கலங்க வச்சுருக்காரு. ஒரு எக்ஸலண்டாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக க்யூட்டாக பண்ணியிருக்காங்க படத்தில். அண்டு இந்த படத்தோட கேரக்டர்ஸ் நம்ம பாண்டி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மயில்சாமி அண்ணன், நம்ம அண்ணாச்சு, ஒரு திருவிழா மாதிரியே இருக்கும் படம் பார்க்குறப்போ. இந்த படம் கேமராமேன் மிகப்பெரிய ப்ளஸ் நம்மளுக்கு, அந்த எடிட்டர், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அனைவருக்குமே வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். முக்கியமாக ஸ்னேகன் சார், பா விஜய், முத்துக்குமார் அழகாக பாடல்கள் எழுதியிருக்காங்க. முக்கியமாக நம்ம சிங்கர்ஸ் வேல்முருகன், கானா பாலா, அப்புறம் வந்து மகாலிங்கம், அந்த சக்திஸ்ரீ, ரஞ்சித், நவீன் எல்லாமே நல்லா பாடியிருக்காங்க. இந்த படம் வேல்முருகன் போர்வெல்ஸ் மிகப்பெரிய வெற்றியடையான வாழ்த்துக்கள். நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க. இல்லை கரகோஷம் எனக்கு இல்லை, படத்துக்கு தான். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விழா, எனக்கு ரொம்ப மனசுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு படம் இது. என்னென்னா கருப்பாக இருக்கட்டும், கோபியாக இருக்கட்டும், ரொம்ப நெருக்கமானவங்க. முதல் முதல்ல கருப்பை சந்திச்சது மறக்கவே முடியாது. அமீர் அண்ணா ஆஃபீஸில் மாடியில் போய் பார்க்குறேன், ஒரு இருட்டில் உட்காந்துருந்தார். கருப்புன்னு பேரை வச்சுட்டு இருட்டில் உட்காந்துருக்கீங்க, எந்திரிச்சு வாங்க வந்து ஹாலில் இல்லை உட்காருங்க அப்படின்னு. இல்லைண்ணே நமக்கு இதுதானே சரியாக இருக்கும் அப்படின்னாரு. அப்புறம் படம் ரிலீஸு, நான் அண்ணன் கருப்பு மூணு பேரும் தேட்டருக்கு போகிறோம். அண்ணன் வேகமாக நடந்து போவார் கொஞ்சம் எப்போவுமே, பின்னாடியே நானும் போயிட்டுருந்தேன். தேட்டர் வாசலில் அந்த வாட்ச்மேன் வந்து கருப்பை நிறுத்திட்டார். அண்ணே கணினே என்னை நிறுத்திட்டாங்கண்ணே அப்படின்னாரு. யோ இப்படியா படத்தில் பெரிய ரோல் பண்ணியிருக்காருன்னு உள்ளே கூட்டு போகும்போது கருப்பு தோளில் கை போட்டு சொன்னேன். இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் இன்ட்ரோல். அதுக்கப்புறம் கருப்பு வேற ஒரு இடத்துல இருப்பார், நீ பக்கத்தில் இருந்து பாரு, ஏன்னா இப்போ வாசலில் நிறுத்தினவன் அஞ்சு நிமிஷத்தில் உனக்கு சல்யூட் வைப்பான் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி தேட்டருக்குள்ளே போய் நிற்கிறோம், அந்த படம் ஓடிக்கிட்டுருக்கு. அந்த குறிப்பாக அந்த டைலாக், உன்னே சுருக்கமாக கூப்பிட்டா இல்லைடா, முழுசாக கூப்பிட்டாலும் மாமான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு டைலாக் பேசுகிறாப்புல மொத்த தேட்டரும் அலறாங்க. அஞ்சு நிமிஷத்தில் இன்ட்ரோல் வெளியே வந்தால் கருப்பை தூக்கிட்டாங்க எல்லாம். கருப்பை தூக்கி கருப்பு ஏரில் இருக்காரு. அண்ணன் சிரிச்சுக்கிட்டே ஒரு ஓரமாக போய் நின்றுட்டுருக்காரு. கருப்புக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல. அமீர் என்னன் வாழ்க, அமீர் என்னன்னு வாழ்கன்னு மட்டும் கத்திக்கிட்டு இருக்கா. யோ ஒன்றையும் தூக்கிட்டு இருக்காங்க, அவர் வாழ்கன்னுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி இறக்கி கூப்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பருத்தி வீரனில் சந்தித்தேன். என்ன கருப்பு அப்படின்னு, காலையில் போகணுன்னே பஸ்ஸில் போக சொல்கிறாங்க, அடுத்த நாள் அங்கேருந்து இங்கே வரணும், இங்கேருந்து அங்கே போகணும். இல்லை கருப்பு ஃப்ளைட்டில் போ, நம்ம கம்பெனி தானே, நான் டிக்கெட் போட்டு தரேன், ஃப்ளைட்டில் போ. அங்கேருந்து வரும்போது அங்கேருந்து ஃப்ளைட்டில் போட்டு வா அப்படின்னா, கருப்பு முதல் முதல்ல ஃப்ளைட்டில் ஏறி வந்துட்டு, என்ன கருப்பு இதில் வந்தோம்னு, செட்டியார் வயசில் வந்தேன்னே. செட்டியார் கிடையாதுங்க, அது ஜெட்டியார் வயசு சொல்லுங்கள் அப்படின்னா, ஆ ஜெட்டியார் வயசு அப்படின்னா. அதுக்கப்புறம் கடந்து திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன், அண்ணே படம் தயாரிக்க போகிறேன். சூப்பர். யார், கோபி தான் கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பயணம். கோபி எப்படி சந்தித்தேன் அப்படின்னா, கோபியெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு நண்பனே இல்லை, எல்லாருக்கும் பழகுனா தான் நம்பேன். ஆனால் கோபி அப்படி கிடையாது, ஒரு மூன்றாவது மனிதன் மூலமாக நான் சந்திக்கிறேன். பேசிகிட்ருக்கோம், பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், எங்கெங்கே பசிக்குது, பசிக்கு உணவு தேடுறதே பெரிய வேலையாக இருக்குது, எங்கே போய் வாய்ப்பு தேடுறது அப்படின்னு. அப்போ தான் சொன்னாப்புல, பங்காளி நீ வா என் கூட அப்படின்னா. பங்காளியா, என்னடா பார்த்த உடனே பங்காளின்றான் அப்படின்னு சொன்னேன். என்னை கூப்பிட்டு போகிறான் சாமியார் மடம், அதுக்குள்ளே சந்து சந்தா கூப்பிட்டு போகிறான். ஒரு எட்டு கெட்டு ரூமு, அந்த ரூம்குள்ளே கூப்பிட்டு போனோடனே இந்த மாதிரி வீட்டிலேருந்து எல்லாம் அரிசி வந்துடும், நான் டெய்லி சமைப்பேன், நீ எப்போ வேணாலும் வரலாம், இங்கே தான் சாவி இருக்கும் அப்படின்னு ஒரு புந்தை காட்டினான். சமைச்சு வச்சுட்டு தான் நான் தேடுவேன் வேலை, நீ எப்போ வேணாலும் வந்து சாப்பிடு, இனிமேல் சாப்பாடை பற்றி கவலைப்படாத வேலை தேடு அப்படின்னா.
அப்படி ஒரு நண்பன், ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க. இவங்க மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த படம் ஜெயிக்கும். கோபி ஏன்ட்ட ஒரு கதை சொல்லியிருக்கான். இதே பேனரில் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் நான் நடிக்கிறேன் கோபி டைரெக்ஷனில். அந்த படம் தொடங்கும். வாழ்த்துக்கள். எங்கள் பக்கத்து ஆஃபீஸ் தான் எப்போதுமே பரபரப்பாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சமுத்திரகனி, நீங்கள் வந்து ஒரு ரொம்ப எமோஷ்னலாக ஒரு கதை சொல்லிட்டீங்க. ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியதாக போச்சு. என்ன சொல்கிறேன்னா, அந்த உழைப்பு சொன்ன உழைப்பு உழைப்புன்னு சொன்னோம். அந்த கஷ்டப்பட்டு நம்ம வந்துடுறோம், கஷ்டப்பட்டு வந்துடுறோம், நல்லா சம்பாதிச்சிடுறோம். அதுக்கப்புறம் அந்த உழைப்பை சம்பாத்தியத்துக்கும் புகழுக்கும் வேறு, உழைப்புன்றது மட்டும் என்றைக்குமே மாறக்கூடாது. எல்லாருக்கும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். உழைச்சிட்டே இருக்கணும். ஒரு படம் சூப்பராக எடுக்கலாம், ஒரு படம் சுமாராக எடுக்கலாம், ஒரு படம் ஃபெயிலியர் கூட எடுக்கலாம், அது வேறு. ஆனால் உழைப்பு மட்டும் எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும். அதை மட்டும் நம்ம யாரும் விட்டுறக்கூடாது. தெரில எதுக்கு இவ்வளோ பில்டப்புன்னு சொல்லிட்டு எனக்கு. ஏன்னா எனக்கு சாதாரணமாக என்னோட படத்தோட ஆடியோ வாங்கி தரத்து வேறு எங்கே போனாலும் எனக்கு பேச வராது. ஏன்னா எனக்கு என்ன பேசுன்னு தெரியாது. அப்படி சொன்னால் வந்து ரெண்டு சாங்கும் வந்தும் பார்த்தேன். முதல்ல டைட்டில் சவுண்டு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மகேஷ் ஆக்சுவலாக தென்மேற்கு பொருட்காற்று முதல்ல மகேஷ் ஹீரோவாக நடிக்கிறதா இருந்தது. அவர் ஏதோ பிஸியாக இருந்தால் நினைக்கிறேன். அப்படி கேப்பில் உள்ள வந்துட்டேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன். நான் முக்கியமாக ப்ரொடியூசருக்கு என்னுடைய வாழ்த்து கஞ்சா குப் சாருக்கு. ஸோ சொல்கிறது கொண்டுலாம் தேங்க்ஸ் ஸோ மச். இந்த படத்தை பற்றி பேசின முதல்ல நான் வந்து கோபி சாரை பற்றி பேசுவேன். ஏன்னா மலையின் படத்தில் நான் எழுதினேன். கோபி சார் வந்து மலையின் படத்தில் தான் எனக்கு அறிமுகம் ஆனார். ஆனால் அன்னையிலேருந்து நிறைய நான் நிறைய இயக்குநர்கள் நிறைய உதவி இயக்குநர்கள் நிறைய பற்றி நான் பார்த்துருக்கேன். ஆனால் பூமி மாதிரி நிற்காமல் சுற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு இயக்குனர் யாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கோபி தான். என்னென்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ உழைப்பாளி. நான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு செஞ்சு இந்த பண்ணிடலாம் ஜி அப்படிம்பார். காலையில் நைட்டு நைட்டு 12 மணிக்கு அவருக்கு ஃபோன் பண்ணாங்க கூட உற்சாகமாக ஃபோன் எடுப்பார். இயர்லி மார்னிங் 7 மணிக்கு வரீங்களான்னு சொன்னோம்னா 6:50 வந்து கதை தொட்டுவார். ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பை நிறைய ஒரு 15 கதையை எழுதிட்டு வந்தார். அப்படியே கொண்டு வந்து என்ன டேபிள் அப்போ எழுதிட்டு உட்காந்துருக்கேன். விடியாக்காலம் 7 மணிக்கு கொண்டு வந்து ஒரு 15 கதையை போட்டு எல்லாம் ரெடி செல்லும், எல்லாம் ரெடி செல்லும், அடுத்த மாதம் கிளம்புற சொல்லும் பாரு. ஏன்னா அந்த மனுஷன் காலையில் சாயந்தரம் நைட்டு தூங்கும்போது இப்படி உற்சாகமாக இருக்க முடியுமா? ஏன்னா மிகச்சிறந்த உழைப்பாளி. நான் கூட அவருக்கு ஒரு நல்ல களம் அமையலையோ மலையன் அப்படிங்கிறதுல ரொம்ப வருத்தப்பட்டோம். காரணம் என்னன்னா கதைக்களம் இருந்தும் ஏதோ ஒரு சூழல்னால அந்த வெற்றி கொஞ்சம் தள்ளி போனதே தவிர தவிர்க்கப்படலை. ஆனால் அந்த வெற்றியை இந்த படத்தில் கண்டிப்பாக அவர் அடைவாருங்கிற ஒரு தன்னம்பிக்கை இந்த பாடல்களையும் ட்ரெய்லரையும் பார்க்கும்போது வந்திருக்கு. ஆனால் அவருக்கு அதுக்கான களத்தை அமைச்சு கொடுத்த அண்ணன் கருப்பு அவர்களுக்கு தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த விதியை எந்த நிலத்தில் போட்டால் முளைக்குங்கிறத கண்டுபிடிக்கிறவன் தான் மிகப்பெரிய விஞ்ஞானி. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகச்சிறந்த அறிவாளி, மிகச்சிறந்த மனிதர் அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. காரணம் கேட்டிங்கன்னா, நிறைய கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான பணத்தை சம்பாரிச்சு இன்றைக்கி வேறு வேறு தொழில்கள் இன்றைக்கி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கவங்க மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து அந்த பணத்தையெல்லாம் கொண்டு வந்து இந்த படத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கணும்னு நினைக்கலாம். இந்த துணிச்சலே உங்களுடைய முதல் வெற்றி. அந்த இந்த படத்தை பற்றி முதல் டியூன் வந்து இசையமைப்பாளர் போடும் பொழுது வேல்முருகன் போர்வல்ஸு ராசியான போர்வல்ஸ் நான் எழுதலை, வேல்முருகன் போர்வல்ஸு வெற்றியான போர்வல்ஸ்னு எழுதினேன். ஏன்னா அப்போ என்னென்னா அதை கேட்டவனே தோணுச்சு எனக்கு. ஆனால் அதுக்கப்புறம் தான், இல்லை ஜி வெற்றின்னா நம்ம வந்து முடித்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம், ஆனால் ஒரு ராசி வேணும், போர்வல் போடும்போது ராசி வேணும் தான் நடப்பாங்காடினாங்க. அப்படி மாற்றணும். ஒவ்வொரு பாடல்களும் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் முறைப்படி பார்க்க போனால் இந்த படத்தில் வந்து எல்லா பாட்டும் நான் எழுதியிருக்கணும். ஆனால் அவங்க சொன்னாங்க, முத முத தயாரிக்கிறோம், எல்லா கவிஞரும் தான் தாராளமாக செய்யுங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே ஒரு நட்பு ரீதியாகவும் கலகலப்பாகவும் பழகக்கூடிய இயக்குனர் கோபி அவர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய களமாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுக்கு ஒத்துழைப்பு தந்த அத்தனை அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கோபி சார்பில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.